Hey guys, welcome back to my channel Maithili Fashions and Beauty Tips. In this video, Deepavali kana indha makeup look na eppadi create panna abindrada da na ungalkitta share panna pora. Video ku la poradhukku munadi nama channel neenga idhuvarikku subscribe pannalana please subscribe pannikonga. Vaanga ipo video ku la poidalam. First na enoda face nalla wash pannittu dot and key oda toner indha maadhiri oru tissue paper la konjam eduthu adha vandu enoda face la vandu na dab pandren. Adukapram pans oda gel moisturizer vandu na apply pandren. இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு கலர் பாரோட பெர்ஃபெக்ட் மேட்ச் வாட்டர் பிரைமரை வந்து லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது லிப்புக்கு வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட லில்லி லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்றேன். என்னோட ஸ்கின்ல டார்க் பேச்சஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால கிரைலானோட D30 ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஆரஞ்ச் கரெக்டரை செட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டே கியூக்கியோட லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஐடெக்ஸ் டாசிலரோட ஐப்ரோ பென்சில் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் அவுட்லைன் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாரியல் பாரிஸோட ஐப்ரோ ஃபில்லிங் பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரௌன் ஷேட். ஏன்னா பிளாக்கே வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால நான் வந்து ப்ரௌன் ஷேட் கொடுத்துக்கிறேன். ஐப்ரோட 3/4 ஐப்ரோட எண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஐப்ரோவோட பிகினிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐப்ரோ வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், நேச்சுரலாக இருக்காது. ஸோ ஐப்ரோவோட 3/4 எண்டு வரைக்கும் நீங்கள் இந்த ஐப்ரோ ஃபில்லிங் பவுடரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து ஸ்டே குயிக்கோட கன்சீலர் பேலட்லேருந்து இந்த கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோ அண்ட் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து ஸ்பாஞ்சால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஏன் ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ மேக்கப்லேயே வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ நம்ம பேஸ் வந்து நார்மலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் இல்லைன்னா சிம்பிள் ஐ மேக்கப் கூட பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஐ மேக்கப் வந்து பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ ஐ மேக்கப் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டில் மொச்சா மொக்கா அண்ட் டாஃபி பெக்கான் இந்த ரெண்டு ஷேடையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காபுக்கியால் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கான்டரிங்க்கு நைபோ கான்டரிங் ஸ்டிக்கும் வெட் அண்ட் வைல்டோட மொச்சா மொக்கா இந்த லிக்விட் ஃபவுண்டேஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன். நைபோவோட கான்டரிங் ஸ்டிக்கை வச்சு என்னோட சீக் போன், ஜா லைன் அண்ட் ஃபோர்ஹெட் ஸோ இங்கெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வெட் அண்ட் வைல்டோட மொச்சா மொக்காவே எடுத்து கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் ஐடெக்ஸ் டாசிலரோட காம்பாக்ட் பவுடர் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஷுக்கு அண்ட் சீக் போன் ஹைலைட்டுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட HD ஐஷேடோ பேலட்டில் இருந்து பிங்க் அண்ட் லைட் ஹைலைட்டர் வந்து எடுத்து என்னோட சீக் போனில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது லிப்ஸ்டிக்காக வந்து நான் நைக்காவோட லிப்ஸ்டிக் பேலட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரை வந்து நான் வந்து என்னோடய லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ் மேக்கப் வந்து முடிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம டைம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அதிக டைம் இருந்தால் நம்ம வந்து 2-3 கலர் யூஸ் பண்ணி ஐ மேக்கப் வந்து பண்ணலாம். நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஐ மேக்கப் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் ஐ மேக்கப் வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கிறேன்.
ஐ மேக்கப்புக்காக ஃபர்ஸ்ட் நான் ஸ்விஸ் பியூட்டி ஹெச்டி ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த டீல் க்ரீன் கலரை எடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதிலே வந்து ஒரு லைட் க்ரீனை எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் வந்து பார்த்தீங்கன்னா மை கிளாம் சூப்பர் ஃபுட் ரேவன் பிளாக், இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னர் அண்ட் அவுட்டர் ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய வாட்டர் லைன்லையும் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் லேஷ் லைனில் கொஞ்சம் ஐஷேடோ வந்து க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னர் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹைலைட்டர் வச்சுக்கிறேன். சேம் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய லிப்பில் வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்டென்சிஃபையாக தெரியுது, அதை கொஞ்சம் வந்து லைட் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணுறேன். மஸ்காரா வந்து பெல்லா வோஸ்டியோட ஹெச்டி மஸ்காரா ரேவன் பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ப்ரோ போனில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோட மேக்கப் லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய அவுட் ஃபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.